இப்போ ஈஸ்ரா அலுவலாம் நபி என்பதற்கு இன்னொரு பகுதி அவர் என்ன சொல்கிறார் வா முசத்தி கன் லிமா பைதய பைனை என்ன தௌராத் முன்னால் போன வேதம் என்ன தௌராத் அதை நான் என்ன செய்கிறேன் உண்மைப்படுத்துகிறேன் வலு அஹில் அலக்கும் பதல்லதி ஹுர்ரிமா அழைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு அல்லாஹு தாலா அதை உங்களுக்கு ஹலாலாக்குமாறு எனக்கு என்ன செய்கிறான் கட்டளை ஏற்றிருக்கிறான் வஜி து கும்பி ஆயத்தி மிர்ரப்பிக்கும் இறைவனடுத்து பெரிய அத்தாட்சியே நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் என்னது சொல்கிறார் இப்போ சுபஹானல்லா ஒரு நபியை நம்ம அற்புதத்தோடு எதிர்பார்க்குறோம் இதை விட பெரிய அற்புதத்தோட எதிர்பார்க்குறோம் நம்ம சமுதாயத்துக்கு நபி வாரனத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அவர் இன்னி இல்லைன்னு அற்புதம் வச்சுக்கிறோம் இதை விட பிறப்பிலிருந்தே அற்புதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபலம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் ஏற்றுக்கொண்டார்கள் அவருக்கு குர்ஆன் என்ன பெயர் சொல்லுவது ஹவாரி யூன் அவர்களுக்கு என்ன சொல்கிறது ஹவாரி யூன் அப்படி என்ற பெயரை குர்ஆன் சொல்லுகிறது ஃபலம் ம ஹஹஸ் அயிசா மின் ஹுமுல் குஃப்ர் அவங்கள குஃபுரை ஈசா அலாம் உணர்ந்த பொழுது அதுக்கு முன்னால் இப்போ நாற்பத்தஞ்சு ஆகிட்டு இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கலாம் பத்து வரைக்கும் எடுக்கலாம் தானே அல்லாஹ் அலே இஸ்லாம் உணர்ந்த பொழுது காலமன் அன்சாரி யார் எனக்கு உதவி செய்கின்றவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்கின்றவர்கள் யார் காலல் ஹவாரியுன் ஹவாரியுன்கள் சொன்னார்கள் நஹ்னு அன்சாரு நாங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்கள் அன்சாரிகள் மாதிரி அன்சாரிகள் அன்சாரிகள் மாதிரி அவர்களும் என்ன அன்சாரிகளாக இருந்தார்கள் பில்லாஹி நாங்கள் ஈமான் கொண்டோ நாங்கள் முஸ்லீம்கள் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாம் என்பது ஒரு சமூகத்துக்கான ஒரு குழுக்கான பெயர் அல்ல யாரெல்லாம் இந்த சரியான கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கான பெயர் அவர் எங்களோட சேர்ந்தாலும் சரி சேராட்டும் சரி எங்கேயாவது வட துருவத்தில் தனியே வாழ்ந்தாலும் சரி வட துருவத்தில் தனியே வாழ்ந்தாலும் சார் அவர் லாயில்லா முகமது சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாருடா அவர் ஏதாவது மரியம் இஸ்லாம் வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வோமா முகமது அலிஸ்லாம் முமது அல்லா அலுவலி வசலாம் அவர்கள் நல்லவருன்னு சொல்லிட்டு மரியம் அலையா தின செஞ்சுட்டாங்க மோசமானவரு சொல்லிட்டாங்க மரியம் அலிஸ்லாம் கிறிஸ்தவர்களோட சம்பந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லை தூய்மையாக எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தவர்கள் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு முன்னால் முதலாவது அவர்கள் அறிவியல் தோல்வி அடையணும் ஏன் நபிமார்களை அவர்கள் பிரிக்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயம் எல்லா நபிமாரும் என்ன செய்யுது ஏற்றுக்கொண்டிருக்குது எந்த வாதத்தை வச்சாலும் பதில் சொல்லலாம் ஏனென்றால் ஒரு நபி ஏற்றுக்கொண்டு ஒரு நபியை நிராகரிச்சாதான் தான் அங்கே வாதத்தில் தோல்வி அடையணும் எல்லா நபிமாரே நபிமார்கள்னு சொல்லுது நீங்கள் நபி என்று சொல்கிற யாரையாவது நாங்கள் நபி இல்லைன்னு சொல்கிறோமா இல்லை அதனால் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் நபி என்று சொல்லக்கூடியவங்களை நீங்கள் சிலரை நபி இல்லைன்னு சொல்கிறீங்க இதை நீங்கள் முரண்பட வேண்டிய நிலைமை என்ன தெரியுமா மூசா அலுஸ்லாத்தோடு சுருக்கி கொண்டாங்க யார் யூதர்கள் மனு உசரவையில் ஒரு பிரிவினர்கள் அவங்க ஈசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை தானே நீங்கள் அவர்களை காபிரென்னு சொன்னீங்க கிறிஸ்துமஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்கள காபிரண்டாங்க ஏன் நீங்கள் ஈசா அலுஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அப்போ நீங்கள் நபியை முகமது சதுலாவோட சொல்லத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு நம்ம அதே வார்த்தையை சொல்கிறதையே முரணாக பார்க்கணும் சொல்ல முடியாது முரண முடியாது அதனால ஒரு சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா முகமது சல்லா அலுவலாம் அரபு உலகத்துக்கு வந்த நபி எங்க வந்த நபியா அரபு உலகத்துக்கு வந்த நபி ஒரு அளவு அரவாசி தப்புறது விளங்கிட்டா இப்படி செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோ நிறைய முரண்பாடுகள் அவங்ககிட்ட என்ன செய்யலாம் காணலாம் அடுத்ததாக என்ன பாருங்கன்னு சொன்னால் அதாவது ஈசாலேஸ்லாம் நிறைய பிரச்சாரம் சஹில் புகாரில் ஒரு அழகான செய்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாவது லக்கம் இது நம்ம சம்பவமாக கேள்விப்பட்டிருப்போம் அபுஹுரையில் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் ஈசாலேஸ்லாம் போகிறாங்க ஒரு மனிதர் திருடத்தை காண்றார் ஒரு மனிதர் திருடத்தை காண்றார் இப்போ சொல்றாரு சரக்த் நீங்க இப்போ திருடு நீங்க தானே அப்படின்றாரு உள்ளாகி அடைத்த சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் என்ன செய்யலை நான் திருடல்ல அப்படின்னு சொல்றார் நான் நல்லாவே ஈமான் கொண்டு என் கையை கண்ணை என செஞ்சிட்டேன் விட்டேன் அப்படின்னு சொன்னார்கள் இசஹில் அஹேல் புகாரியில் வரக்கூடிய அப்படின்னா மிகவும் ஒரு பேணிதலான ஒரு மனிதராக என செய்தார்கள் ஈஷா அல இஸ்லாமல் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நம்பிக்கையில் அப்படி என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தார்கள் இவர் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இவரை கொள்ளுவதற்காக எல்லாம் என்ன செய்கிறாங்க திட்டம் தீட்றாங்க ஏன் இவர் உங்கள் மோசமானவங்க ரெண்டு வகையில் கொள்கிற திட்டம் ஈட்டுறாங்க உண்டு என்ற பொய் நபி என்று சொல்கிற பேரில் இரண்டாவது இவ மோசமானவர்கள் என்ற பேரில் இவரை மற்றவங்க என்ன செஞ்சிருந்தாங்க இவரை ஹவாரியூன்கள் ஈமான் கொண்டிருந்தாங்க நம்பி இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் யாரும் கடவுள் என்று என்ன செய்திருக்கல சொல்லி இருக்கவில்லை அந்த நேரத்தில் கடவுள் என்று சொன்னதாக குரான் வசனம் என்ன செய்யலை சொல்லி ஆனால் இவருடைய பிரச்சாரம் இவருடைய தவ்வா அதாவது அதாவது மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் இந்த மாதிரி தொடர்ந்து போகிற நேரத்தில் இவரை கொள்வதற்காக திட்டம் தீட்டுக்கிறாங்க இப்போ அந்த இடம் தான் மிக முக்கியமான இடம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது இந்த நேரத்தில் அது அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த ஹவாரி ஊன்கள் ஈமான் கொண்டவர்கள் வந்து ஈமான் கொண்டவர்களை செய்தால் இன்னொரு வகையில் என்ன செய்வான் சோதிப்பான் கொடுப்பான் அதுக்கு இந்த எனக்கு கெடுக்க பார்ப்பான் அதில் ஒன்று என்ன இப்போ நம்ம அல்லாமல் நம்பி இருக்கிறோமே இப்போ அல்லாட்ட கொஞ்சம் விஷயங்களை கேட்போம் அப்படி என்று சொல்லி ஈமானுடைய நோக்கத்தை தெரியாமல் சில நேரத்தில் பிழைவிடுவாங்க அவன் ஹவாரி யூன்கள் செய்த ஒரு விஷயத்தில் உண்டு தான் அதாவது ஈஷாவே ஹல் எஸ் த தியோ அலைனா யூனஸ் ஜில அலைனாமா இதை தமினசமா வானத்துலேருந்து ஒரு சாப்பாடு இறக்கறதுக்கு முடியுமா உங்களை இறைவனுக்கு அப்படின்னு கேட்குறான் சாப்பாடு கொஞ்சம் என்ன செய்யணும் இதுதான் ஈமான் கொண்டவர் உங்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை மறுமையில நல்லா கூலி தருவான்னு என்ன செய்யணும் நம்ம நின்றுடணும் அல்லாஹ் தாலுக்கு முடியுமா முடியாதா முடியும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன் யார் தான் ஈம இஸ்லாம் தான் உண்மைன்னு சொல்கிறதுக்கு நீ டோட்டல் நூறு கோடி முஸ்லீங்களே இப்படி ஒசக்க பறக்கவேன்னு சொல்கிறது நல்ல விருப்பம்தான் எங்களுக்கு இப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஓ முஸ்லீம்கள் உண்மைதான் தான் அப்படின்னு நம்புறதை நம்ம விரும்புகிறோம் அல்லாஹாலாவுக்கு அது பெரிய வேலையா பெரிய வேலையும் இல்லை வாழ்க்கை சோதனை வாழ்க்கை வந்துக்கிறது சோதனைக்கு அப்போ எனவே இது காற்றத்தில் என்ன பெரியோசனம் அதனால அதை ஏற்றுக்கொள்ள பழகிறதா ஈமானுவர்களோட என்னது பண்பாக செய்யணும் விரிக்கணும் முஸ்லீங்கள் எல்லாம் கொடுமைப்படுறாங்கன்ற நேரத்தில் ஒரட்டாக அற்புதம் நடந்து எல்லாம் மாறி ஆட்சி வராது நம்மளுக்கு விருப்பம் வாழ்க்கை சோதனைக்கு இப்போ அல்லா உத்தாலா என்ன சொல்றான்டா அல்லாவுடைய சுனத்தை பாருங்க அதாவது காலு நுரிது என் நோக்கம் நீ இறக்கி அந்த மாதிரி இறங்கிட்டேன்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்டு அடை நாங்கள் ஈமான் கொண்டது உண்மைதான் நீங்களே எங்களுக்கு தான் சொல்லிக்கிறீங்கன்னு உள்ள நிம்மதி அடையும் அப்படின்றாங்க அப்போ அல்லாஹுத்தாலா சொல்கிறான் யா ஈசின்னறியம் ஈசாவே அல் அதாவது ஈசாலாம் துவா கேட்குறாங்க அந்த கடை அந்த சாப்பாட்டு நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெருநாளாகவும் என்ன செய்யட்டும் அமையட்டும் அது ஒன்னிட்டிருந்து அச்சா அத்தாட்சியாகவும் இருக்கட்டும் மட்டும் துவா கேட்கிறான் இது சூராமா இதால நீங்கள் பார்க்கலாம் அப்போ அல்லாஹுத்தாலா சொல்கிறான் காலால் நான் இறக்குவேன் நீங்கள் கேட்ட மாதிரி நான் இறக்குகிறேன்

வரவில்லை இம்மா விபுனு கதீர் சொல்கிறாரு அல்லாஹு தாலா அதை வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் இந்த ஒரு நிலை என்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் இதுதான் பொருத்தமானது ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய செய்திகளையும் இது கூடுதலாக என்ன செய்யலை வரவில்லை என்பதிலிருந்து இந்த செய்தியில் அல்லாஹு தாலா என்ன செய்யலாது இறக்கலை இறக்கி இருந்திக்க பெரிய வரலாறு என்ன செஞ்சிருக்கும் அது மாறி இருக்கும் எனவே இறக்கவில்லை என்ற கருத்து தான் என்னது சரியானது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பின்னால் அந்த வரலாற்றை முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்கு அடுத்த இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது என்னால் சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இந்த பிரச்சாரம் செய்துட்டு போகிற நேரத்தில் இவரை கொள்வதற்காக திட்டமிட்ட நேரத்தில் இவருடைய வயது முப்பத்தி மூணாக இருந்ததாக வரலாறு சொல்கிறது ஹதீசர்களில் நேரடியாக இல்லாது விட்டாலும் முப்பத்தி மூணாக இருந்ததாக சொல்கிறது முப்பத்தி மூணில் இவர்கள் திட்ட அப்போ ஒரு இடத்துல ஈசா அலே இஸ்லாம் இதே பைத்துல் மக்தீசுடைய பிரதேசத்தில் தான் என்ன செஞ்சார்கள் அவர்கள் இருந்தார்கள் சிலர் டெமஸ்கஷன் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வடக்குக்கு போய் ஈசா அலு இஸ்லாம் உணர்கிறாங்க இன்றைக்கு எனக்கு எதிரான திட்டம் மிகவும் வலுத்திருக்குது அதனால் பன்னிரெண்டு நபர்களோடு ஒரு அறிவிப்பில் பதினேழு நபர்களோடு ஒரு வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க ஒதுங்குறாங்க வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி வெள்ளிக்கிழமை இரவு அதாவது வெள்ளிக்கிழமையில் போகிறாங்க சனிக்கிழமை நைட் அதாவது சனிக்கிழமை இரவுனா நாளைக்கு விடிந்தா சனிக்கிழமை அப்படின்றது அதில் சொல்லப்படுகிறது இவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க ஒரு வீட்டில் சேர்கிறாங்க ஈசா அலை இஸ்லாமே அவர்களை என்ன செய்கிறார்கள் அந்த வந்த ஹாதிராக இருந்த அந்த ஹவாரி இருக்கிறாங்களே அவர்களை அவரே என்ன செய்யறாரு கவனிக்கிறார் அதாவது அவர்களை அவர்களுடைய டிரெஸ் ஒழுங்குபடுத்திவிடுறது அவங்களை இருப்பாற்றுறது சாப்பாடு வைக்கிறது சமைக்கிறது அவர்களை சாப்பாடு என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நான் என்ன செய்கிறாங்க இதை அறிவிக்கிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் கவனிக்கிறாங்க ஈசாஸ் எல்லாம் அறிவிப்பு எல்லாம் சொல்றாரு இன்ன மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும் நடக்கும்போது சில விஷயங்களை அவர்களோட என்ன செய்கிறார் செய்யறார் ஈசாலை பகிர்ந்து கொள்கிறார் இவங்க உணர்றாங்க எங்களை விட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அந்த ஒரு சில வருகிறது எப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட கேட்கிறான் என்னை வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க கொள்றதுக்கு திட்டம் விடுறாங்க உங்கள யார் விருப்பம் எனது உருவத்தை என்ன அவர்ல விளங்குவதற்காக அதாவது எந்த உருவமாக அவருடைய உருவம் விளங்குறதுக்கு உங்களை யார் விருப்பம் அப்படின்னு கேக்கிறாரு என்ன செய்யறாரு அதை ஏற்றுக்கொண்டதாக வருகிறது ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டதாக வருகிறது என்றால் அது பின்னால் வருகிறேன் அப்ப ஏற்றுக்கொண்டதாக வருகிறது அதுக்கு பின்னால ஈசா அலை இஸ்லாம் இவர் கொல்லப்பட வருகிற நேரத்தில் ஈசா அலை என்ன செய்யறாரு அந்த இடத்தை விட்டு உயர்த்தப்படுகிறார் எனவே ஈசா அலை இஸ்லாம் என்று நம்பி அவரை என்ன செய்யறாங்க பிடிச்சிட்டு கொண்டு போய் அவரை அவமானப்படுத்தி அவரை சிறுவையில இருந்து என்ன செய்யறாரு அவங்க கொள்றாங்க அப்படி என்ற செய்தி தான் என்ன செய்கிறது அதுல பாக்குறோம் இதுல என்ன மிக முக்கியம் என்று சொன்னால் இந்த கொல்லப்படுற நேரத்தில் அவருடைய வயது நாற்பது என்ற அந்த செய்தி எப்படி வருது முப்பத்தி மூணு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால் ஈசா அலி இஸ்லாம் எதிர்காலத்தில் இறங்குவாங்க தானே இந்த இறங்குற நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் வரண்டு ரெண்டு சமுதாயமும் நம்புது ரெண்டு சமுதாயமும் நம்புது ஆனா முஸ்லீம்கள் சொல்ற அவர் நபியாக என்ன செய்வார் வானத்திலிருந்து இறங்குவார் அவர் நாற்பது வருடம் ஆழ்வார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது ஒரு அறிவிப்புல ஏழு வருஷம் ஆழ்வார்னு சொல்லி வருது அப்ப சரியான கருத்தாக நிறைய பேர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஏழு வருடம் தான் முப்பத்தி மூணு அவர் ஏற்கனவே வாழ்ந்த வருடங்கள் முப்பத்தி மூணு ஏற்கனவே வாழ்ந்த வருடங்கள் இதை முழுமையாகத்தான் ஒரு அறிவிப்பு என்ன செய்து நாற்பது வருடம் என்ன செய்து சொல்லப்படுகிறது நாற்பது வருடம் வாழ்வார் என்று சொன்னால் ஏற்கனவே வாழ்ந்த முப்பத்தி மூணும் இவர் இப்பொழுது இருக்கக்கூடிய

பேசவில்லை ஏன்னா பெரிய ஃபித்னா பூசா என்ன செஞ்சது ஏற்படுத்தியது ஒரு சினிமா ஒன்று ஏற்படுத்தி விட்டு ஒரு பெரிய சிக்கல் என்ன செஞ்சது வந்தது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த 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 புத்தகம் சம்பந்தமும் அந்த வீடியோக்கள் சம்பந்தமாவும் இஸ்லாம் அது நிரப்பாது ஆனால் அவர் திருமணம் முடித்திருந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குரானோ ஒரு திருமணம் முடித்த சம்பந்தமாக பிள்ளைகள் சம்பந்தமாக இதுவும் என்ன செய்யல பேசவில்லை அடுத்த பகுதி என்ன என்று சொன்னால் ஈசா அல்ல இஸ்லாம் வந்து அந்த இடத்துல அதாவது உயர்த்தப்பட்ட பின்னால அவ அந்த ஒருத்தரை பிடிச்சு கொள்றாங்க இவர் தான் ஈசா அலி இஸ்லாம் என்ன ஈசா அலி இஸ்லாம் சொல்லி கொள்றாங்க இந்த நிலைப்பாடு சம்பந்தமாக ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் கொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு அதாவது ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒருவர் வந்து ஈசா அலுவலத்தை காட்டி கொடுத்த ஒருவர் காட்டி கொடுத்த ஒருவருக்கு இறைவன் அவரது உருவத்தை என்ன செஞ்சான் போட்டான் எனவே அல்லாஹு தாலா அவருக்கு தண்டனையாக என்ன செஞ்சான் அதை கொடுத்தான் என்றும் சொல்றாங்க இன்னொன்று ஈசா இந்த மாதிரி அதாவது முறையாக அவாரியுன்கள் ஒருவரை என்ன செஞ்சாங்க இந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டார் அப்படி என்கிற ஒரு செய்தின்னு சொன்னால் அப்படின்னு ஒரு ஒரு முனாஃபிக்காக சொல்லப்படுது இன்னொருவர் அவரை ஈமான் கொண்டவராக என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன சொன்னால் கொல்லப்படுகிற நேரத்தில் இரண்டில ஒரு நிலை அங்க உள்ள ஹவாரி உங்களுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என ஈஷா இஸ்லாம் அல்ல அவர் உயர்த்தப்பட்டு விட்டார் அதுல உள்ளவங்களுக்கு வெளியே இருந்த ஹவாரி யாராவது இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு அது தெரியாது அவங்க கொல்லப்பட்டதுன்னு நினைச்சரிக்கலாம் நினைத்திருக்கலாம் ஆனால் ஒரு கொஞ்ச நாள் உண்மை என்ன செஞ்சிருக்கும் தாய்க்கும் தெரிஞ்சிருக்கும் யாரு மரியமலை சலாத்துக்கும் தெரிந்த மரியமலை சலாத்துக்கும் பின்னால் தெரிந்ததாக தான் செய்து வருது அவங்க ஐம்பத்தி சட்டம் வருஷம் வாழ்ந்ததாக என்ன செய்யறது வரலாற்றுல சொல்லப்படுகிறது மற்றவர்களுக்கும் என்ன பின்னாலதான் என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப ஒட்டுமொத்த எல்லோருக்குமே என்ன தெரிஞ்சது அவர்கள் எல்லோருமே என்ன அதாவது ஈசா அலை இஸ்லாம் உயர்த்தப்பட்டார்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சது ஆனால் யூதர்கள் நம்பினார நம்ம கொண்டுட்டோம் சொல்லு யூதர்கள் நம்பிட்டாங்க நாங்க கொண்டு விட்டோம் அவர்களை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று யூதர்கள் என்ன செய்தார்கள் நூறு சதவீதம் நம்பினார்கள் ஆனால் கொஞ்சம் காலத்திலேயே செய்தி பரவிச்சு கொல்லல கொள்ளல்களுக்கு மத்தியில் இருந்த செய்தி என்ன ஈசா அலிஸ்லாம் கொல்லப்படல நம்ம ஆளை கொன்று விட்டோம் என்ற செய்தி பரவப்பட்டது சிலுவையில் அறைந்து கொண்டது ஈசா அலை தான் என்று யார் நம்பி கூடாது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நம்பியிருந்தாலும் இந்த நல்ல செய்தியா அதாவது உண்கள் கிறிஸ்தவர்களுடைய அவங்க தான் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளல மிக உயர்ந்த இடத்துக்கு போனது முகம்மதை அந்த இடத்துக்கு போறது இப்ப யாரு முஸ்லிம் சமுதாயத்துல உள்ள மிக வழி தவறியவர்கள் தானே அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போறது யார் உணர்ந்து இருப்பாங்க அந்த ஈசா அஸ்லாத்தை ஏற்றவர்கள் பிற்காலத்தில் அவர்களை புகழ ஆரம்பித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஏத்துக்கணும் அதுக்கு வேலை விளக்கம் என்ன கொடுத்தாங்க அவர் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து சிறுவில் அறையப்பட்டாரு அந்த எல்லா ரத்தங்களின் ஊடாக அந்த பாவம் எல்லாம் வடிஞ்சு மூணாம் நாள் உயிர் தழுந்து செஞ்சிட்டாரு போயிட்டாரு அல்லாவா இந்த அல்லாவா போயிட்டாரு அப்படி என்று சொன்னார்கள் மிகப்பிற்பட்ட காலத்துல தான் ஏற்படுத்தா சுர்சல் அல்லாஹு நபியாக வருவதற்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது வரங்களுக்கு முன்னாலதான் இந்த சிந்தாமம் என்ன செய்து வந்தது அவர்கள் ஒரு நாளும் ஈசாவுடைய அதாவது தோழர்களாக இருந்தவர்கள் ஒரு நாள் இப்படி என்ன செய்யல நம்பவில்லை என்பதுதான் எங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய செய்தி கடைசி அன்புள்ள சகோதரர்களை நான் சொல்ல இருந்த இட மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அல் குர்ஆனுடைய அற்புதமான வாதம் அல் குரானுடைய அற்புதமான வாதம் ஈசா அலை அவர்கள் இறைவனது என்ன மகன் அல்ல என்ற செய்தி அடுக்க அடுக்கா குர்வான் என்ன செய்தி மூன்றுல ஒருவர் என்ற திருத்துவத்தை குரான் மறுக்குது அவர் வந்து அல்லாஹான் என்று சொல்லக்கூடிய அதையும் மறுக்குது அதுக்கான வாதங்களை குர்ஆன் வைக்கிறது ஒரே ஒரு வாதம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுவிடத்திலே மிக சிறந்த உதாரணம் ஈசாவுக்கு ஆதம் ஆதமி கிறிஸ்தவர்கள் நம்புறாங்களா இல்லையா நம்புறாங்க ஆதமுக்கு வாப்பா யாரு இல்ல மரிய அலிஸ்லாத் நம்புறாங்களா இல்லையா ஹவ்வா அலிஸ்லாத் வாப்பா யாரு ஆதம் அலை இஸ்லாத்துல இருந்து ஹவ்வா அலை இஸ்லாம் உருவாயினாங்க ஆதம் அலை இஸ்லாத்திலிருந்து உருவாகிய ஹவ்வா அலை இஸ்லாம் கடவுள் அல்ல என்றால் மரியம்லிருந்து இருந்து உருவாகிய ஈசா கடவுள் அல்ல என்றது சிம்பிள் இது அல்லாவுத்தால சொல்றான் குருவான்ல இதுவும் இதுதான் உதாரணம் சரியா இதை நீங்க எடுக்கல அதே தான் இதுக்கும் அப்படின்னு நல்ல வித்தால சொல்றேன் இன்னும் சொல்ல போனா கடவுளானி யார் எடுத்து இருக்கணும் அவ்வளோதான் இவங்க பெண்ணுடைய வயத்துல பிறந்தாங்க அது ஒரு ஆண் ஆணிடம் இருந்த பெண்ணா கடவுளானி எடுக்க வேண்டாம் என்ன செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும் என்ற வாதம் குரான் அற்புதமா என்ன செய்யுது இது போன்ற ஒரு பத்து இருபது வாதங்களை குரான் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறது அந்த பகுதி இந்த இடத்துல என்ன இந்த நேரம் சம்பந்தமாக எனக்கு நேரம் போதாமையால பேச முடியும் இன்ஷா அல்லாஹ் ஆனா வரலாறு முடிஞ்சுது இந்த இரண்டாம் பாகம் எங்கன்னு கேட்டாம சரியா